இப்போ எல்லாருக்கும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்ட்ரிய இஸ்பாத் நிகம் லிமிடெட் RINL இந்த கவர்மெண்ட் கம்பெனியோட ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இது டோட்டல் வேகன்சிஸ் என்னென்னு பார்த்தோம்னா 664 ஜூனியர் ட்ரைனீஸோட வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க போகலாம். ஸோ இது விசாகப்பட்டினம்ல தான் வந்து இந்த ஸ்டீல் கம்பெனி இருக்குது. இது விசாக் ஸ்டீல் கம்பெனியோட ஒரு பிரான்ச் தான். பட் இது கவர்மெண்ட்டு அப்படின்றதுனால வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இதை வந்து தமிழ்நாடு கேட்டகரியில் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரைனீஸில் வந்து 664 வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னென்ன கேட்டகரினா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மெட்டலர்ஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்கலில் மட்டும் 344 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் 203 வேகன்சிஸ், மெட்டலர்ஜியில் வந்து 98, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 19. ஸோ இதை வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெக்கானிக்கலில் பாருங்கள், அதில் வந்து 174 வேகன்சிஸ், அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 103, ஓபிசி கேட்டகரியில் எஸ்சி வந்து 59 மெம்பர்ஸ், எஸ்டியில் 8 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக்கலில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 105, ஓபிசியில் வந்து 58, எஸ்சியில் 34, எஸ்டியில் 6. மெட்டலர்ஜியில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 49, ஓபிசியில் 29, எஸ்சியில் 19, எஸ்டியில் 1. இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 10 அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசியில் 5, எஸ்சியில் 3, எஸ்டியில் 1 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக கேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 338 போஸ்ட் இருக்குது. ஓபிசி, என்சிஎல் என்சிஎல் அந்த மாதிரி கேட்டகரியில் 195 போஸ்ட் இருக்குது. எஸ்சியில் 115, எஸ்டியில் 16 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 சீட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் கேஸ்ட் வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னா 30 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். எஸ்சியில் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம். அதே நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு போர்ஷன்னா 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது 27 நம்ம அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்கன்னா 10 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் ரிலாக்ஸேஷன் வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குனா. எக்ஸ் சர்வீசஸ்மேனுக்கு வந்து அவங்க என்ன ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி. அது இல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இதுக்கு 10th முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லை நீங்கள் ஐடி வந்து ஒரு 2 இயர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் என்சிவிடி சர்டிஃபிகேட் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்கனாலும் பெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. பட் டிப்ளமோவில் வந்து என்னென்ன டிசிப்ளின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் டிப்ளமோ இன் இசி எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் டிப்ளமோ இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு பிஎஸ்சி பிகாம் பிஏ முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் பிஇ, பிடெக், பிஎல், பிஹெச்எம்எஸ், அப்புறம் எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேஷன் ஏதாவது முடிச்சிருந்தீங்க, அதாவது எம்எஸ்சி அந்த மாதிரினா கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாரி ஒரு நிமிஷம். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்கும். நீங்கள் எந்த பிரான்ச் எந்த டிசிப்ளினோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன். நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃபை வந்து என்னுடைய சேனலில், சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து
அதோட லிங்க் கொடுப்பேன். அதே மாதிரி இதோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கையும் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கான ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ அப்படி சொல்லிட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரைனிங்காக அப்படின்றதுனால எவ்வளோ ஸ்டிஃபண்ட் அப்படின்னா மந்த்லி வந்து 10,700 ஃபஸ்ட்டு மந்த்துக்கு, சாரி ஃபஸ்ட் இயருக்கு. அப்புறம் மற்ற இன்னும் மற்ற வருஷத்துக்கு ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் மற்ற இதுக்கு மேலே வர்றது எல்லாமே வந்து 12,200. ஸோ ட்ரைனிங் வந்து எவ்வளோ மந்த்ஸ் போகும்னா 24 months, அதாவது 2 years போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 1 year ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து அதுக்கு தனியாக போவாங்க. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வேக்கன்சிஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னா 16,800லேருந்து 24,110 rupees வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம மெயினாக வந்து டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செலெக்ஷன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்டர்ன் வந்து 75 questions இருக்குது, இன்னொரு 75 questions வந்து ஜென்ரலாக இருக்கும், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், அப்புறம் ரீசனிங், ஆப்டிடியூடு, இந்த மாதிரி எல்லாமே ஜென்ரல் மேக்ஸ் ஓரியன்டாகவும் ஜென்ரல் நாலேஜாகவும் இருக்கும். இன்னொரு 75 questions வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்டாக, நீங்கள் எந்த டிசிப்ளின் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம் அவர்ஸ் வந்து 2 hours ஃப்ரெண்ட்ஸ் டியூரேஷன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. புவனேஸ்வர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, காக்கிநாடா, மும்பை, பாட்னா, ராஞ்சி, ராஜமுந்திரி, விஜயவாடா, விசாகப்பட்டினம், விஜயநகரம். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுனால சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதில் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேல் அண்ட் ஃபீமேலோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா மேலுக்கு வந்து 150 centimeters இருக்கணும், ஃபீமேலுக்கு வந்து 143, வெயிட் வந்து 45 kilograms இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மேல், ஃபீமேல் வந்து 35 kilograms இருக்கணும். ஸோ செஸ்ட் வந்து அன்எக்ஸ்பேண்டடாக இருந்துச்சுன்னா அப்போ 75 centimeters இருக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணால் 80 centimeters இருக்கணும். ஸோ அப்புறம் விஷுவல் பேராமீட்டர்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ் விஷன், நியர் விஷன், கலர் விஷன், பைனாகுலர் விஷன். ஸோ யார் யாரெல்லாம் லென்ஸ் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே லென்ஸோ ஸ்பெக்ஸோ உங்களுடைய பவர் என்ன நீங்கள் எலிஜிபிளான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணுற ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 rupees. இதை வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாகவோ இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா நான் உங்களுக்கு அதோடய அஃபிஷியல் வெப்சைட் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே போதும் நேராக வந்து கேரியர் பேஜஸ் அந்த www.visakstreet.com வந்து கொண்டு போகும். அதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எதுக்கு எந்த டேட்குள்ளே நடக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே டெஸ்ட் வந்து 9/5/2018 14/5/2018 வரைக்கும் ஏற்கனவே நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி அட்டன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் மற்றவங்களுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5/9/2018. ஸோ இந்த மந்த் 5லேருந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னா 25/9/2018 சப்மிட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபீஸுமே வந்து 26/9/2018 வந்து பே பண்ணிடணும். ஸோ ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங், இது வந்து நீங்கள் எப்பயும் போல் நான் சொன்ன லிங்க்கில் கிளிக் பண்ணி கேரியர்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கும்,
அதில் உங்களுக்கு தேவையானதில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ, 6 சைன் இருக்கணும், அப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதில் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ இதில் இன்னும் வேறு என்ன ஜென்ரல் கண்டிஷன்ஸ்னு பார்த்தா, ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் நீட் டு அப்ளை, அதாவது இந்தியனாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, இது எல்லோரும் எல்லாம் போல் ஜென்ரலாக தான். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வர மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த மந்த் செப்டம்பர் மந்தோட எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸோட ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்குமே வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸை.